வெல்கம் பேக். என்ன பட்டு சாரில உடுத்திருக்கணும் பாக்கீங்களா? இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட். தீபாவளினாலே நமக்கு ஞாபகம் வருது ஸ்வீட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம வந்து பாதுஷாவும் மைசூர் பாகும் செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். என் சேனல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய எந்த ரெசிபி பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம மைசூர் பாகும் பாதுஷாவும் எப்படி செய்யணும்னு பாக்கலாம். மைசூர் பாய் செய்யறதுக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம், 2 கப்பு சீனி, 1 கப்பு நெய், 1 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு தண்ணி. இப்போ 2 சீனி செடி காய வச்சிடலாம். இப்போ வந்து 1 கப்பு எண்ணெயை விட்டுறலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்புலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ இந்த சீனி சட்டியை மிதமான சூட்டில் வச்சு சூடு பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு சீனி சட்டியில் 2 கப்பு சீனி போட்டுடலாம், 1/2 கப்பு தண்ணியும் விட்டுடலாம். சீனி பாகு வந்து 1 நூல் கம்பி பதம் வரணும். கடலை மாவு 2 தடவை அரிச்சு எடுத்துக்கிடலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீனி பாகு ரெடி ஆகிட்டுது. கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துடலாம். மொத்தமாக போடக்கூடாது, கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள், சூப்பராக வரும், பெர்ஃபெக்டாகிட்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் எண்ணெய் மிக்சரை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா அது ஒரு சூடு வேணும். நம்ம இந்த நெய் இதில் விடும்போது கூட ஒரு சத்தம் கேட்கணும். 2 சின்ன சட்டியுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு அடியில் பிடிச்சிரும், ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டிலேயே செய்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க கூட சந்தோஷப்படுவாங்க. கரெக்டாக இருந்தது, அவ்வளோதான். நம்ம மைசூர் பாக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டது. இப்போ ஒரு நெய் தடவை ட்ரெயில் விட்டுறலாம். கொஞ்சம் டீப்பாக உள்ள ட்ரே எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட் முடிஞ்ச அப்புறமா எந்த சைஸில் வேணுமோ லைன் போட்டு வச்சிடலாம். லைன் போட்டாச்சு, 1 மணி நேரம் முடிஞ்சு பீஸ் போட்டுடலாம். நம்ம சுவையான மைசூர் பாக் ரெடி ஆயிட்டது. இப்போ பாதுஷாக்கு 1/2 கப் மைதா எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் நெய், 1/2 கப் தயிர், 1/2 கப் தண்ணி. இதை விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் தண்ணி மட்டும் லேசாக சூடு பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா போட்டுடலாம், பேக்கிங் பவுடரும் சேர்த்துடலாம், சீனி உப்பு அதையும் சேர்த்துடலாம், 1/2 கப் நெய் அதையும் சேர்த்துக்கிடுவோம்.
கால் கப்பு தயிர் சேர்த்துக்கிடலாம். இப்போ தண்ணி மொத்தமாக நம்ம மிக்ஸ் விட வேண்டாம், தேவைக்கு அனுசரித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மாவு மிக்ஸ் பண்ண அப்புறமா மாவு வந்து கொஞ்சம் நல்ல லேயராக வருதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5-6 தடவை மேலே கீழே எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நமக்கு பாதுஷா வந்து லேயராக கிடச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ அதை சின்ன சின்ன பவுல் ஆக்கிடலாம். இப்போ 1.5 கப் மயத்தில் நமக்கு 9 பாதுஷா வரும். எண்ணெய் காய வச்சிடலாம். சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிடலாம். 1 கப் சீனியும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துடலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிட்டது. உருட்டி வச்ச மைதா பால நடுவில் லேசாக அழுத்தம் கொடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நடுவில் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் கொஞ்சமாக குங்குமப்பு போட்டுக்கிடலாம். குங்குமப்பு ஆப்ஷனில் தான், கலருக்காக சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கிடலாம். அப்போ சுகர் சிரப் வந்து கட்டி ஆகாது. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதுஷாவை சீனி பாகையில் போட்டு எடுத்துடலாம். டெலிஷியஸான பாதுஷா ரெடி ஆகிட்டது. பாருங்க, நம்ம மைசூர் பாகும் பாதுஷாவும் செய்தாச்சு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. மைசூர் பாக் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. பாதுஷா கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. ஆனால் சுகர் சிரப்பு வந்து இன்னும் இதே போல ஒரு 1.5 கப் மாவு செய்யுதுக்கு இருக்குது. அந்த சிரப்புலேருந்து எடுத்துட்டேன். மைசூர் பாக் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாஃப்டா இருக்கு. இது கூட உங்களுக்கு காணிக்க உள்ள எப்படி இருக்குன்னு. ஜூசி ஜூசி பாதுஷா எல்லாருமா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.